YouTube தோழிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையல் ரெசிபியில என்ன பார்க்க போறோம்னா, குழந்தைங்களுக்கு ஒரு சத்து கஞ்சி வைக்க போறாங்க. இப்பெல்லாம் குழந்தைங்க சாப்பிட்றது ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அம்மாங்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்குள்ள. இப்போ நம்ம வைக்கிற இந்த கஞ்சியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விரும்பி குடிப்பாங்க குழந்தைங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த கஞ்சியை குடிப்பாங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஒரு மாசத்துல குழந்தைங்க நெய்யின்னு இருக்க குழந்தைங்களாம் அவ்வளோ குண்டாகுவாங்க. நீங்களே பாருங்க, உங்க கண்ணால பார்க்க போறீங்க. இந்த கஞ்சி மட்டும் நீங்க டெய்லியும் காலையிலயும் மதியமும் நீங்க வச்சுக்கோங்க. நைட்ல வேண்டாம், ஏன்னா இது தேங்காய் பால் இல்லைங்களா ஜீரணம் ஆகாது. காலையிலயும் மதியமும் இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியா இருக்கும். அதை விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க, சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த கஞ்சி தான் நம்ம பார்க்க போறோம். எதுவுமே இல்லைங்க, ஒரு ரெண்டு மூணு பொருளை வச்சு நம்ம இந்த கஞ்சி நம்ம ரெடி பண்ண போறோம். இன்னைக்கு அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், பாருங்க இந்த சத்து கஞ்சிக்கு நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம். பாருங்க தேங்காய் பால் இந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது பாருங்க, அரிசி நான் இந்த அளவுக்கு நல்ல ஒரு பெரிய ஸ்பூன்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி வந்து நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம வந்து அரைக்க போறோம். அரைச்சி நம்ம இந்த தேங்காய் பால்ல வேக வைக்க போறோம். அதனால சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி நான் இந்த அளவுக்கு ஊற வச்சு வச்சிருக்கேன். அடுத்தது நான் வந்து பாருங்க வெல்லம் இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க நாட்டு சக்கரை, கல்கண்டு, வெல்லம் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு நான் வந்து வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது வந்து நெய்ங்க. நெய் வந்து அதிகமா தேவையில்லை, அது வந்து நம்ம தாளிப்புக்காக நம்ம வந்து ஒரு ஸ்பூன் நெய் வந்து கொஞ்சமா போட்டா போதும். அதனால நான் நெய் எடுத்து வச்சிருக்கேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட். இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து அடுப்புல வந்து தவா வச்சிட்டோம். இப்போ வந்து பாருங்க இந்த அளவுக்கு நெய் வந்து இதுல நம்ம போட போறோம். நெய் பாருங்க, நெய் இந்த அளவுக்கு இதாயிடுச்சு. இப்போ வந்து ஏலக்காய் வந்து ஃப்ளேவருக்கு நான் சும்மா ஒரு ஏலக்காய் நான் இதை எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து இதுல போட போறோம். ஏலக்காய் ரெடி ஆனவுடனே இப்படி வந்து நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஊற்ற போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தேங்காய் பால் கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு பாருங்கள் அரிசி வந்து நீங்கள் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். இந்த அளவுக்கு குறை குறைன்னு அரிசி அரைச்சா போதும். இப்போ வந்து இதை கொதிக்கிற தேங்காய் பாலில் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம், பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் நம்மளுக்கு கொதி வந்துச்சு. இப்போ வந்து இந்த நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, இந்த அரிசி ஒன்றும் பாதியமாக ஊற வச்சதை இதை வந்து நம்ம இதில் போட போகிறோம். போட்டு நம்ம அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுருந்த அடுப்பை இதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வேகணும். இது வந்து அப்படியே நல்லா கெட்டியமாகவும் நம்ம கஞ்சி பதத்துக்கு இது வரும். அது வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வந்து இதை கிண்டிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வந்து தேங்காய் இது நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு பாருங்கள் கெட்டியமாயிடுச்சு நம்மளுக்கு கஞ்சி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, நீங்கள் வந்து கற்கண்டு எடுத்து வச்சாலும் பொல்லா இல்லை நாட்டு சக்கரை எடுத்து வச்சாலும் வெள்ளாடு எதுவும் உங்களுக்கு நீங்கள் வந்து பாருங்கள். நான் இப்போ வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன். நான் இதை இப்படி போட போகிறேன். இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச இந்த வெள்ளமும் போட்டுட்டோம். பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு பாருங்கள் கஞ்சி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த தேங்காய் பால் கஞ்சி வந்து சத்து கஞ்சி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சூப்பரான குழந்தைங்களுக்கு ஒரு சத்து கஞ்சி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இனி வந்து அம்மாங்க வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டணும்னு கவலையே வேண்டாம். இதை நீங்கள் செஞ்சு கொடுத்த உடனே குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. நீங்களே பாருங்கள், ஒரே மாதத்தில் குழந்தைங்க நல்லா நயின்னு இருக்க குழந்தைங்க கூட நல்லா குண்டாக தெரிவாங்க. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இதை டெய்லியும் நீங்கள் குழந்தைங்களை கொடுங்க. எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.